வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோ. இன்றைய தினம் பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரிய பயணத்தில் மிக மிக உறுதியாக தன்னை காத்து கொண்டு, நீ ஒரு நாளில் இரட்டைப்படை நாள் வந்துடும், 10 நாள் கடந்துருவீங்க, ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும், இந்த சேலஞ்சே டிரான்ஸ்மியூட்டேஷன் சேலஞ்சாக இருக்கிறதுனால தினம் தினம் தவமாற்றுவதையும் உங்கள் நேரத்தை ஆன்மீக பயணத்திற்காக ஒதுக்குவதிலும் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை பார்த்துட்டு சித்தர் பாடல்களுக்குள்ளே போயிடலாம். வசிய மந்திரம் 9 முறைதான் சொல்கிறேன், பார்த்துத்தான் சொல்கிறேன், உடல் சோர்வு அதிகமாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருந்து விடுகிறேன், இது நல்லதா? வசிய மந்திரம் காலை மாலை சொல்லலாம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம வந்து பெருசாக மந்திரங்கள் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணதில்லை, ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மந்திரத்தையும் நவகிரகங்களை கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்வில் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்காக நாம் கொடுத்துருக்கோம். இதை சொல்லி என்னுடைய வாழ்வில் நான் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். அதே மாதிரி குரு வேதாத்ரி மகரிஷியும் அவருடைய வாழ்வில் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம அதையுமே இம்ப்ரூவ் பண்ணி அந்த மந்திரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பெஷல் வசிய மந்திரமாக நம்ம கொடுத்துருக்கோம். இது பயங்கர எஃபெக்ட். நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இப்போ சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இது உங்கள் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து உங்கள் கூட வரும். இந்த மந்திரத்தோட பவர் அப்படி, சரிங்களா? இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 48 நாள், 108 நாள் எல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு காப்பா மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும். எல்லா காலநிலைகள்லையும் உங்களை காப்பாற்றிட்டே வந்துட்டுருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். நவ கிரகங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே சப்போர்ட்டாகவே வந்துட்டுருக்கும், சரிங்களா? அப்பேற்பட்ட வசிய மந்திரம் இது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளோ சாதாரணமாக எல்லோரு நாளையும் சொல்லிட முடியாது, பயங்கர டயர்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஏன்னா உங்கள் ஆற்றல் அவ்வளோ அதுக்கு போகும். முறைப்படி எப்படி சொல்லியிருக்கோமோ, என்ன மாதிரி ப்ரொனன்சியேஷன் சொல்லியிருக்கோமோ அது மாறாது, சரியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, சொல்லிட்டு வாங்க. நீங்கள் 1 முறை சொன்னால் நல்லது தான், ஆனால் நல்ல பலன் கிடைக்கும்னா 108 முறை சொல்லணும்னு. ஆனால் சொன்னீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆகும், ஆனால் அது உங்களுக்கு ஒர்த்து, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் நீங்கள் தொடர்ந்து டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்போது ஒரு நாள் ஆகினும் வாரத்தில் ஒரு நாள் ஆகினும் 108 முறை உட்காந்து சொல்லிடுங்க, சரிங்களா? அதிகாலை எந்திரிச்சோன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சிடும், சரிங்களா? மற்ற நேரங்களில் டயர்ட் ஆகிடுவீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, சித்தர் பாடல்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, அடுத்து நம்ம வந்து சித்தர் பாடல்களில் வையகத்தே மடவாரொடும் கூடி ஏன் மெய்யகத்தோர் வைத்த விதி அது, கையகத்தே கரும்பாலையின் சாறுகோள் மெய்யகத்தே பெரும் வேம்பது வாமி ஆச்சுங்களா. இந்த பாடல் பிரம்மச்சரியத்தில் ஆன்மீக பயணத்தில் போகிற அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய உச்சகட்ட ரகசியம் ஆச்சுங்களா. பலரும் வந்து சொல்லுவாங்க ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படி வாழலாம் இப்படி வாழலான்னு. ஆனால் உண்மையை சொன்ன ஞானிகள் யாருமே ஆண்கள் தன்னுள் இருக்கும் சிவத்தில் நிலைச்சு வாழதா சொன்னாங்க, பெண்களுக்கும் அதே பொருந்தும், தனக்குள் இருக்கும் ஆன்மாவில் நிலைத்து முக்தி அடையும் நிலையை கவனிக்க வேண்டும் அப்படின்னு. சரி, இந்த பாடலை நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வையகத்தே மடவாரோடும் கூடி ஏன் ஆச்சுங்களா. இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பெண்களோடு கூடி வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஏப்பா அப்படின்னு சொல்கிறேன், ஏப்பா. மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, மெய்யகத்தில் நம்ம நிலச்சி வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கையகத்தே கரும்பாலையின் சாறுகோள் மெய்யகத்தே பெரும் வேம்பதுவாமை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், கூட வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை நல்லாக்குற மாதிரி இருக்கும். அதாவது கையகத்தே கரும்பாலையின், எல்லார் முன்னாடி ஷோ காட்டிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். கரும்பாலையில் இருக்கிற சாறு என்ன, கரும்பு சாறு குடியில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பூமியில் அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் மெய்யகத்தே பெரும் வேம்பதுவாமி, புரிஞ்சுதுங்களா? மெய்யகத்தில் ஆன்மீக பயணத்தில் உங்களை இறைநிலையோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள செல்லும் இந்த பயணத்தில் நான் வெட்ட வெளிச்சமே எல்லாத்தையும் சொல்கிறேங்க, சரிங்களா? எடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க, உங்கள் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெய்யகத்தை எதிரெதிர் பாலினத்தோடு இணைஞ்சு ஆற்றல் விரயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது இறைவனிடம் செல்ல விடாமல் தடுக்கும் ஒரு வேம்பினை போல, கசப்பு, தவம் பண்ணா கூட தவம் வராது.
ஆன்மீகத்தில் இறைவனின் ஆசீர்வாதம் கூட கிடைக்காது. உங்ககிட்ட இருக்கிற சுயத்தை இழந்து தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கோயில் குளமெல்லாம் ஏறி திரிவீங்க, யாராச்சும் வரம் கொடுப்பாங்களா ஓசில் ஆச்சுங்களா, யாராச்சும் சாமியார் ட்ரெஸ் இல்லாமல் அம்மனமாக சுத்துறாரு அவர்கிட்ட போய் அருள் வாங்கிட்டு வந்துடலாம், இப்படியெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சித்தரோட சமாதியில் போய் உறிஞ்சிட்டு வந்துடலாம் அருளெல்லாம், இப்படியெல்லாம் தான் யோசிக்க தோணும். உண்மையில் அங்கே ஒன்றுமே இருக்காது. உங்களுக்குள்ளாக நீங்கள் நிலைச்சி நீங்கள் வலிமை அடைஞ்சால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும். இந்த பிறவியே வேஸ்ட்டு அப்படி இல்லாமல் இருந்தால் ஆச்சுங்களா, உங்கள் சுயத்தில் நீங்கள் நிலச்சி பிரம்மஸ்ரீய ஒழுக்கத்தில் நிலச்சி 48 நாள் எல்லாம் கடந்து ஆழ்ந்து ஆழ்ந்து தவமாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தான் இறைவனிடமே நெருங்கவே முடியும். அப்படி இல்லை சார், நான் பிரம்மச்சரியத்திலலாம் இருக்க மாட்டேன், ஆனால் நல்லா நான் தவம் பண்ணி பண்ணி சுத்த வெளியிலே நிலச்சி நின்று அடைஞ்சிருவேன்னா உடம்பு வெந்து வெடிச்சு போயிடும், உடம்பு தாங்காது ஆச்சுங்களா. உடம்பு வெப்பம், பயங்கர வெப்பமாய் அதை தாங்கி கொள்ளும் இறைவனை தாங்கி கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் போயிடும். எப்போ பிரம்மசரீரத்தில் இல்லாமல் இருந்தா என்னென்னவோ சொல்லுவாங்க, விதவிதமாக சொல்லுவாங்க, நீ அப்படி சமாளிச்சிடல இப்படி சமாளிச்சிடல பாவம் கழிது அது கழிது. ஆனால் உண்மை என்ன, உடல் வெந்து வெந்து பிரம்மசரீரத்தில் இல்லாததுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தடமாற ஆரம்பிச்சிடும், வாழ்க்கையே தடமாற ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆன்மீக பயணத்தில் வெறும் விஷம் போல, வேம்பு மாதிரி கூட இல்லை விஷம் போல. எது எதிர்பால் இனத்தவரோடு இணங்கி ஆற்றல் விரையும் செஞ்சுட்டு இருக்கிறது சரிங்களா. ஆன்மீக பயணத்துக்கு நேர் எதிர், இறைவனை இழந்து 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 வாழ்ந்துட்டு அங்கே கொண்டுட்டு வந்துட்டு நான் ஆண்டவனை பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேர் எதிர் திசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போகணுமா இமயமலைக்கு போகணுமான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இமயமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இறைவனை நோக்கி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரம்மசரி ஆற்றல் தான் துணை. இல்லை நீங்கள் கன்னியாகுமரி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறைவன் பக்தி மார்க்கத்தில் இருந்துக்கலாம், பெருசாக நேர்மையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இறைவனை இழந்த பிறகு அங்கே ஆன்மீக பயணத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் கூட இருக்காது. மிருகங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னே தெரியாது, அப்படித்தான் வாழுவோம். திகைப்புற்ற மரணங்கள் கூட வந்து சேரும் சரிங்களா. அப்படியே சித்தர்கள் சொல்கிறாங்க, நான் இந்த பாடலை மறுபடியும் படிக்கிறேன். வையகத்தே மடவாரொடும் கூடி ஏன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, கையகத்தே கரும் பாலையின் சாறுகோல் மெய்யகத்தே அது பெரும் வேம்பது வாமி. வாழ்க வளமுடன். அரனடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும், உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. வாழ்க வளமுடன். எவ்வளோ பெரிய அருமை பாருங்க, அரனடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும், இறைவனின் பாதத்தை அடைய வேண்டும் என்று சோஸ்திரங்கள் தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அரற்றி அழுது வெளியில் அழுதுட்டே இருந்தா எந்த பயனும் கிடையாதப்பா. பரநடி இறைவனின் அடியை பாவிச்சு பாவிச்சு இருக்கிறதுனால என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. அரற்றி அழுது ஒப்பாரி வச்சு எம்டினஸுக்கு வரும், அப்போ பரநடி நாடியே பாவிச்சு பாவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லா இருக்கு ஆச்சுங்களா, நமக்குள்ள இருக்கிற இறைவன் இருக்கான்ங்கிறத உணர்ந்து நமக்குள்ள அங்க ஒதுங்க வல்லாருக்கு, உரநடி செய்து ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே ஆச்சுங்களா. தனக்குள்ளேயே நிரந்தரமா நிறைந்து நிக்கிறான் அந்த இறைவன் ஆச்சுங்களா. வெளியில ஓடுறதுல ஒண்ணும் இல்லை, நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான். அழுது அரற்றி போராடி இறைவன் நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்ட, ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுத்த, ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். தனக்குள்ள இறைவன் இருக்கும்போது நாம் வந்து பாவப்பதிவுகள் வெளியில் வந்து கூப்பாடு போட்டு அழுகிறதுனால ஏதாவது பயன் இருக்கா, அதையெல்லாம் விட்டு தனக்குள்ள ஒடுங்கும்போது தானே இறைவன் இருக்கான். அப்போ இறைவன் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறதே உணர முடியும். எப்போ நமக்குள்ளே இருக்கும் இறைநிலையில் நிலைச்சு இறைநிலையை காத்து பிரம்மச்சரியத்தை இறைவனை காத்து நமக்குள்ளே ஒதுங்கி இருக்கிறபோது இறைவன் நமக்குள்ளே நாமவே நிறைஞ்சு நிற்கிறான் அப்படிங்கிறது அழகாக சொல்கிறாரு. நான் திரும்ப படிக்கிறேங்க. அரணடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும், உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு வெற்றிகரமாக 9வது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மீண்டும் நாளைய தினம் 10வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.